நாம் செய்யும் தவறை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு பாவி கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டானே, தக்க சமயத்தில் நம்ம கொடுத்து உதவுனமே, கடைசியில் இல்லைன்னு சொல்லிட்டானே. அப்படியே நான் அவன் நினைத்தால் எல்லாம் வல்ல கடவுள் நினைப்பதாக அர்த்தம். நீ அவரை வே வித்தியாசமாக பார்க்காதே. எல்லாம் வல்ல கடவுள் அங்கே பெண்ணாக நிற்கிறாள், ஆணாக நிற்கிறாள், மற்ற ஜீவராசியாக நிற்பான். அவன் நினைக்கிறான், அவன் நினைக்கிறான், கடவுள் நினைக்கிறான், பாவி என்று நினைக்கிறான் உன்னை. ஏன் இந்த கொனைக்கெடு வந்தது? உன்னை நீ திருத்தி கொள்ளவில்லை. ஏன்னை நான் திருத்தி கொள்வதுக்கு ஆற்றல் உனக்கு முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆற்றல் தர வேண்டும் ஆசா ஞான பண்டிதன் அல்ல ராமலிங்க சாமி தர வேண்டும். அப்போ ராமலிங்க சாமியில் ஆசி மாணிக்க வாசன் ஆசி பெறாவிட்டால் காணுகின்ற உயிரை கடவுளாக நீ நினைக்க மாட்டாய். காணுகின்ற உயிர் அத்தனையும் பலது சிவஸ்வரூபமாக பார்க்க வேண்டும் கடவுள். அவர்களெல்லாம் காணுகின்ற மனிதரையும் ஆணையும் பெண்ணையும் கடவுளின் கடவுளாக நீ பார்க்கின்ற பக்குவம் என்று வருகின்றதோ அன்று வரை நீ அந்த பிறவிலிருந்து விடுபட முடியாது. அப்போ காணுகின்ற உயிர்கள் அத்தனையும் கடவுளால் படைக்கப்பட்ட கடவுள் தான். அது ஆடாகும் கோழியாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் எல்லாமே அவனாக. அப்போ உயிரினங்கள் வாழ்த்து கடவுள் வாழ்த்துக்கிறான். அப்போ பிறகு மதிக்கிறோம். வா என்ன விஷயம்னா பிறகு மதிக்கிறோம். அதுக்காக அவங்ககிட்ட போய் கூடி கொலாவுன்னு விஷயம் மதிக்கிறோம். மதித்து அவனை மகிழும்படி செய்கிறோம். மகிழும்படி செய்வதற்கு என்ன வேண்டும்? சிறந்த அறிவு வேண்டும். எல்லா உயிரையும் கடவுளாக பார்ப்பதற்கும் எல்லா உயிரும் மன மகிழும்படி நடந்து கொள்வதற்கும் ஆசி இல்லை என்றால் முடியாது. அப்போ ஆசி பெறுவதற்கு எவன் ஒருவன் இந்த வென்றானோ இயற்கை கடவுளை இயற்கை வென்றானோ அவன் ஆசி பெறாமல் ஒருவனுக்கு கொனைக்கடி தீராது. அவன் ஆசி இல்லாமல் வறுமை தீருமோ? கொனைக்கடி தரும். எல்லாமே ஆசி பெற வேண்டும். அவன் செல்வத்தின் தலைவன். ஞான தலைவர்கள் செல்வத்தின் தலைவர்கள். அதே கேட்டாலும் தருவார்கள். பொல்லாத வறுமை என்னை வாட்டி வதைக்குது, என்ன செய்வனா? வறுமையை தீர்க்கிறேன். கொடும் கோபம் என்னை வாட்டி வதைக்குது, கோபத்தை தீர்க்கிறேன். புலால் ஒன்று உண்டு ரசிக்கிறேன், அந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் அருள் செய்கிறேன். இன்னும் கொனைக்கடி என்னை விட்டு தீரவில்லை, அருள் செய்கிறேன். கொனைக்கடி உணர்வதற்கு நீ அருள் செய்யணும், நீக்குவதற்கு அருள் செய்யணும்னா அப்போ இது சிவத்தொண்டு உயிரினங்கள் செய்யக்கூடியது, மக்கள் தொண்டையும் மகள் தொண்டுனார். ஜீவராசிகள் செய்யக்கூடிய தொண்டு கடவுளை செய்ய தொண்டாகும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த உயிருக்கும் தான், எந்த உயிருக்கும் இடையூறு செய்யாத அறிவு இருந்தால் கடவுள் தம்மை வந்துவிட்டது என்று பொருள். அப்போ என்னைய கேட்கணும் கடவுள்னா? நான் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாத இருக்க அருள் வேண்டும். எவ்வுயிருக்கும் அடியன் இடையூறு செய்யக்கூடாது, அந்த சந்தர்ப்பம் எனக்கு வரக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.